கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகி உண்டவராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்னை மறைத்து பேசும். தலைப்பு: விழித்து இருந்து ஜெபிங்கள். 10:26 அதிகாரம் 36-43 வருஷத்தில் ஒவ்வொரு எழுத்தை கொண்டும் ஆவியானவர் என்னை மறைத்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போது இயேசு அவர் கூட கெத்செமேன் என்னப்பட்ட இடத்திற்கு வந்து இயேசுகளை நோக்கி, நான் அங்கே போய் தேவன் வளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்து சொன்ன ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் அவர் ஊழியத்தின் பாதை இருக்கும்போது கல்வாரி சிலுவிலே ஒப்பு கொடுக்கப்படும் முன்னே நான் அங்கே போய் தேவமன்னும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்து சொன்னார். ஈசர்கள் சொல்லுகிறார், நான் தேவமன்னும் அளவும் நீங்கள் உட்கார்ந்து, ஆனால் எவ்வளவு நேரம் சொல்லலை. எத்தனை மணி நேரம் தேவம் பண்ணார், தேவனை புற சொல்லலை, தேவம் உட்கார்ந்துருங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், ஆழமான ஜெபம். சிலுவையிலேயே அவரை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க முன்னாடியே அவர் இயேசு ஜெபம் பண்ணுறார். என்றால் சீசர்களை அழைத்து வந்து தோட்டத்தில் நான் ஜெபம் அளவும் உட்கார்ந்துருங்கள், எத்தனை மணி சொல்ல. அப்படி வந்து அவர் ஜெபம் பண்ணுறார். யார்? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறார். ஜெபம்னா நான் ஜெபம் பண்ண அளவும் நீங்கள் உட்கார்ந்துருங்கள் என்று சொல்கிறார். அப்படி அவர் ஜெபிக்க போகிறார். அதுவரை நான் ஜெபிக்கும் வரை உட்கார்ந்துருங்கள்னே ஈஸ்வரருக்கு சொல்கிறார். ஆனால் அவர் ஜெபிக்கிற வரையிலும் அவர் உட்கார்ந்து இருந்ததாக வேறு சொல்கிறது. ஆனால் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணார் என்ன தெளிவாக சொல்லப்படலை. ஆனால் பிதா அவர் என்ன சொன்னாரோ அதே போல தினமணி அவர் ஜெபம் பண்ணார். எதற்காக ஜெபம் பண்ணார்? சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்கும் முன்னாடி திரும்ப தோட்டத்திலே அவர் ஜெபம் பண்ணது வேதம் சொல்கிறது. எதற்காக என்று பார்க்கும்போது ஏதிருவையும் எபிதேயின் குமாரரும் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என்றால் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். சிலுவையிலே என்றால் அடிக்கும் முன்னே அவர் வியாகுலப்படவும் துக்கமடையவும் தொடங்கினார். எபிதேயின் குமார் இருவரையும் கூட்டி கொண்டு துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என்றால் சிலுவையிலே அடிக்க போகிறதுக்கு முன்னாடி என்றால் தொடங்கினார். அப்போது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறேன்னு ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, மரணத்துக்கு துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்றால் விழித்திருக்க சொன்னார். தூங்காதபடி விழித்திருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஈசர்கள் சொல்கிறார் விழித்திருங்கள், என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் 7 கட்டத்திலிருந்தும் ஒவ்வொரும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஆவியான உங்கள் மத்தியில் பேசுகிறார். ஏன் இயேசுக்கு சொன்னார் அவர் வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார். அப்போது அவர் என்ன சொல்கிறார்னா, அவர் என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்கிறார். என்னோட கூட விழித்தெருங்கள் என்று சொல்கிறார். அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீசர்களை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை, மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட தங்கி இருந்தேன். சில குடும்பங்களை நான் பார்க்கும்போது மரணத்துக்கு எதுவான காரியங்கள்
ஒரு குடும்பத்தில் ஒரு தாய்க்கோ தகப்பனுக்கு வரும்போது தன் பிள்ளைகளை குறைவில் நீங்கள் கூட இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்கிறேன். நாம் பார்க்குறோம் அது உலகத்தில் நடக்கக்கூடிய இது ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்றால் என்றால் என் ஆத்மா மரணத்துக்கு சுக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட தங்கி இருக்க சொல்கிறார். நான் சுக்கம் கொண்டு இருக்கிறேன், நீங்கள் என்னோட தங்கி கூட விழித்திருங்கள், யாரும் தூக்காதுங்க விழித்திருங்க என்னை ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார். அங்கே பார்க்கும்பொழுது அவர் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து எப்படி ஜெபம் பண்ணியிருக்காரு, முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூறுமானால் நீங்கள் படித்தேன் இந்த பாத்திரம் என்றால் பிதாவை நோக்கி அவர் பண்ணுகிற ஜெபம், ஆண்டவராக ஏற்று பிதாவை நோக்கி ஜெபம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூறுமானால் நீங்கள் படித்தேன் சொல்கிறார். போய் முகந்து பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூறுமானால் நீங்கள் படித்தையும் ஆகிலும் என் சித்தத்தின்படி என் ஆகிலும் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணார். அவர் என்ன சொல்கிறார், மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை இருந்த போதிலும் அவர் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் பிதாவை நோக்கி என்றால் போய் என்ற பிதாவே என் சொல்லி உத்தரம் தத்து அப்புறம் போய் விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூறுமானால் நீங்கள் படித்த ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கறது என்று ஜெபம் பண்ணார். பூத பக்கரபா சங்கரபாதி கரபத்தியா அவருடைய சித்தத்தின்படி இல்லை பிதாவின் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்கிறார். பிதாவின் சித்தத்தை தான் அவர் உறுதிப்படுத்துகிறார், என்னுடைய சித்தம் வேண்டாம் பிதாவின் சித்தம் என்னை நிறைவேறற்று என்று ஜெபம் பண்ணுறார். எங்கே கச்சியம் தோட்டத்தில் முகங்கர விழுந்து அவர் ஜெபம் பண்ணுறார். கமாநாதி கரபத்தியா ஆண்டவராக இயேசுகிறது தேர்ந்தார் தோட்டத்தில் முகங்கர விழுந்து இதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இன்னைக்கு அநேக இடங்களில் ஜெபிக்கிறாங்க, உலகம் ஜெபிக்கிறாங்க, ஆனால் பிதாவி சித்தத்தின்படி நம்ம கேட்கணும். பிதாவி சித்தம்படி கேட்டால் நமக்கு நிச்சயமாக ஆசை வரும், சுய சித்தத்தின்படி கேட்கக்கூடாது. செலவுகள் சில இடங்களை பார்க்குறோம், மகன் மகள் திருமணம் பிரகாரம் சுயமாக கேட்பாங்க, சுயமாக கேட்பாங்க, அப்படி அல்ல. அதேபோல் ஒருக்கு மர தருவாய் இருந்தாலும் பிதாவி சித்தத்தின்படி கேட்க மாட்டாங்க, சுயமாக கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுன்னா கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் துன்பமும் பேரும் பிதாவின் சித்தத்தான் நமக்கு நிறைவேறணும். அதை தான் ஆண்டவராக இயேசுகிறது பிதாவின் சித்தத்தின்படி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் எங்கிட்டு வாங்குறார். முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூறுமானால் நீங்கள் படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல இதுபடியே ஆகாரவனை தேவைப்பட்டார். பின்பு அவர் சீசரிடத்தில் இருந்து சீசரிடத்தில் வந்து அவர்கள் சித்திர பண்ணுகிறதை கண்டு தேர்தல் நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்து இருக்கக்கூடாதா என்கிறார். ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்து இருக்கக்கூடாதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசரித்து சொல்கிறார். ஒரு மணி நேரம் எனக்கு கூட விழித்து இருக்கக்கூடாதா என்று கேட்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஜெபம் பண்ணுறாங்க, ஆனாலும் விழித்திருக்கிற ஒரு ஜெபம் ஒரு விசேஷித்த ஜெபம், முழு இரவு ஜெபமாக இருக்கலாம், அமாவாசை ஜெபமாக இருக்கலாம், விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் அதான் ஆண்டு சொல்கிறார் என்றால் இங்கே அவர் சொல்கிறார். பின்பு அவர் சீசையில் வந்து நித்திரைப்படுகிறதை கண்டு தேர்தலை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்து இருக்கக்கூடாதா, யாரோட இயேசுவோடு கூட
வெளுத்து இருக்கக்கூடாதா என்று சொல்கிறார். ஊரவக்கரபசியா. ஆதலால் நமக்கு ஆண்டவர் ஆண்டவராக ஒரு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார். இங்கே கச்சிரமத்தோட தெளிவும் அவர் ஜெபம் பண்ணார். பவுல் சீலாவும் நடு ராத்திரியிலே தொழுவும் மரத்தில் கட்டப்பட்டு அவங்க ஜெபித்தார்கள். எங்கே ஜெபித்தார்கள்? அவங்க கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி ஜெபித்தார்கள். நடு ராத்திரியை ஜெபித்தார்கள். ஜெயிக்கும்போது அவங்க கட்டுகளாக அவிழ்க்கப்பட்டது. அதே போல் நாமும் தேர்தல் கேட்கிறார். நீ ஒரு மணி நேரம் என்ன ஒரு கூட வச்சிருக்கார். இன்றைக்கி இயேசுவோடு கூட யார் இருக்கிறாங்க? ஜெபிக்கிறவங்கள் தான் இருக்க முடியும். எல்லாரும் இருக்க முடியாது. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் என்னோடு கூட இன்னும் ஜெபிக்கக்கூடாதா? நீ எத்தனை வீட்டில் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் நடக்குது என்று பாருங்கள். விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் யார் ஜெபம் விழித்து ஜெபிக்கிறாங்க, எந்த குடும்பம் ஜெபிக்கிறாங்க, யார் ஜெபிக்கிறாங்க என்பது அறியணும். இந்து அப்படி ஜெபிக்காவிட்டால் அந்த இயேசு சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு ஆவியான சொல்கிறார். என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்து ஜெபிக்கக்கூடாதா என்று பேதுருவன் கேட்கிறார். அதே போல் உங்கள் ஒவ்வொரு ஒரு ஆவியான கேட்கிறார். ஒரு மணி நேரம் என்றால் என்னோடு கூட இருந்து ஜெபிக்கிறார். எங்கே நீங்கள் முழங்கால் போறீர்களோ அவருடைய நாமத்தை வித்தோம் ரெண்டு பேர் மூன்று பேர் நீங்கள் கூடி சேமிக்கும்போது எங்கள் ஆவியானவர் வருகிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியானோடு கூட ஜெபம். கவசமானாதிக்கர பட்சியா ஆவியான கூட ஜெபம் பண்ணணும். ஏதான் ஆவியானவர் நீங்கள் முழங்கால் போட்ட உடனே அங்கே ஆவியானவர் வருவார். வந்து என்ன ஏ சொன்னாரா சொன்னார்லா ஒரு நேரம் நீங்கள் வெளித்தேர்ந்து ஜெபிக்கக்கூடாதுன்னு பேதுகிட்டு சொல்கிறார். அப்போ எங்கு நீங்கள் ஜெபிக்கும் போதும் தரு ராத்திரியிலே ஜெபிக்கும் போது என்ன அங்கே ஆவியான வருவார். அப்படி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியான வருவார். கச்சம் தோட்டத்தில் அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். அப்போ தான் அவர் கேட்குறார் இந்த பேரு நோக்கி ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? விழித்திருந்தால் தூங்காமல் ஜெபிக்கிற ஜெபம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட பல ஆண்டுகளாக அம்பத்தூர் அதிசய பரகாதுலத்தில் அம்மாவாசை முழு இரவு ஜபம் நடத்தணும். மாசைக்கு ஒன்று நடத்தணும். அந்த ஜபம் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தார். பெரிய அறுவடை நடந்தது. மை காட் ஜீசஸ் மை லார்ட் என்றால் நடந்தது. அப்படிப்பட்ட ஜபம் இங்கே அம்பத்தூர் நடந்தது. பல ஆண்டுகளாக நடந்தது. அதுக்கு பிறகுதான் அது உபாசமாக மாற்றப்பட்டது. அப்படி அந்த இரவு ஜெபத்தின் மூலம் அநேக ஆத்மாக்கள் தொடப்பட்டாங்க. அந்த அநேக விடுதலை பெற்று கொண்டார்கள். இரவுன்னா எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கும்போது ஜெபிக்கிற ஜெபம். அதே போல் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பேர் நோக்கி இந்த என்னோடு கூட ஒரு மணி நேரம் நீங்கள் வெளித்தெரிந்து ஜெபிக்கக்கூடாதா என்று கேட்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். ஏன் பேர்த்துட்டு கேட்கிறார்? ஏனென்றால் ஒரு மணி நேரம் நீ விழித்து ஜெபிக்கக்கூடாதா? அப்போ அந்த விழித்திருந்து ஜெபிக்கிறது குறித்து அவர் பிதாவை நோக்கி கச்சம் தோட்டத்தில் ஜெபிக்க ஜெபத்தில் அவர் சொல்கிறார். யார்? ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார். அப்படி என்றால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரும் இதுவரையும் நீங்கள் என்றால் ஆண்டவராகி கச்சம் தோட்டத்தில் என்னோடு கூட ஒரு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று கேட்கிறார். இந்த நாளிலிருந்து அப்படிப்பட்ட ஜெப ஐக்கியம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் விழித்தீர்த்து ஜெபிப்பது நல்லது என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்தீர்த்து ஜெபிப்பீர்கள். சோதனைக்கு உட்படாதபடி அப்போ அநேக குடும்பங்கள் அந்த சோதனையில் தான் இருக்காங்க. தாத்தாம் பல சோதனைகளை கொண்டு வரான், பல கண்ணீர்களை கொண்டு வர்றான், பல கவலைகளை கொண்டு வருகிறான், பல துன்பங்களை கொண்டு வருகிறான், பல துயரத்தை கொண்டு வருகிறான், அதில் பிரச்சனையை கொண்டு வருகிறான், சில பாடுகள் விபத்து. அப்போ சோதனை வந்து என்றால் நமக்கு எந்த நேரம் வரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சோதனை எந்த நேரத்திலும் வரலாம். ஆனால் விழித்திருந்து ஜெபிக்கும் போது அந்த சோதனை நமக்கு வருகிறதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். அப்படி தான் ஆண்டவர் சொன்னார் என்றால் பேதுரை நோக்கி சொல்கிறார்.
உக்கமா சமனாகி கபா சங்கரமாகி கரபையா. ஏனென்றால் சோதனை வராதபடே நீங்கள் வெளித்தெந்த ஜெவமன்களே. அவர் பேதுகிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறார் பார்க்கும்போது, என்றால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்தெந்த ஜெவமன்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ கல் ஆவியான் கொடுத்தா தான் உங்களுக்கு மத்தியிலே சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கவாஷமானிக்கரபாத்தியா அங்கே ஆவியான வந்துடுவார். ஆவியான வந்து ஒரு பலப்படுத்துவார், தாங்குவார், சோப்பார், ஏந்துவார். ஏழு கடத்தந்து சாத்தானில் உள்ள வலை வரக்கூடிய கண்ணிகள் அறுக்கப்படும், தெறிக்கப்படும், கட்டுகள் அழுக்கப்படும். அதுக்காக தான் நடுராத்திலே பவுலுசீலாவும் அவர்களை தொழுவ மட்டும் கட்டி வச்சுருக்காங்க. அப்போது பவுலுசீலாவும் என்ன செய்கிறாங்க என்றால் தொழுவ மரத்தில் என்ற இருந்து ஆர்ப்பரித்து என்றால் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது தான் அந்த தொழுவ மரமே அசைந்தது. அவங்க ஜெபிக்கும்போது ஒரு தொழுவ மரம் அசைந்தது, அசைந்த மட்டும் கட்டுலாம் தானே கலந்து போயிட்டு திறச்சாலை கழுவி தானே திறக்கப்பட்டது. அவள் வெளியே வந்தது வேலை சொல்கிறது. அப்படி உங்களோட வாழ்க்கையில் சோதனைக்கு உட்படாதபடி வெளித்தெரிந்து ஜெபிங்கள் என்று ஆவியான சொல்கிறார். நாளிலே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாதவங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கணும். ஒரு மணி நேரம் ஆகி ஏன் கூட இருந்து ஜெபிக்கக்கூடாதாங்க. இன்றைக்கு அனைவர்கள் இயேசு கூட இருந்து ஜெபக்கூடிய அனுபவம் இல்லை. ஏதா இல்லை, இயேசு கூட இருந்து ஜெபம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அதுக்கு என்ன காரணம், பாவத்தில் இருக்கிறவன் இயேசுவை கூட இயேசுவோடு இருந்து ஜெபம் பண்ண முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர் இயேசுவோடு ஜெபம் பண்ண முடியாது. சுயச்சாரக்காரன் இயேசுவோடு ஜெபம் பண்ண முடியாது. திருடன் இயேசுவோடு ஜெபம் முடியாது. குடிகாரன் இயேசுவோடு ஜெபம் முடியாது. கொள்ளடிக்கிறவன் இயேசு ஜெபம் முடியாது. கொலைக்காரன் ஏற்க முடியாது. என்றால் மனம் திரும்பாதவன் இயேசுவோடு ஜெபம் பண்ண முடியாது. பரிசுத்தாவியால் நிரப்பப்படாதவன் இயேசுவோடு ஜெபம் பண்ண முடியாது என்றால் இப்படி அநேக காரியங்களை பார்க்கிறோம். நான் ஜெபிக்கணும்னா மனம் திரும்புங்கள். அரோகராஜன் சுவாமி சொன்னார் அப்படி ஜெபிது. யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினால் அல்ல ஆவியினால் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நெய்யாகவே சோர்ந்து கொள்ள மாட்டேன் சொன்னார். அப்போது ஆவி ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவியினாலும் பிறக்கணும், நாங்கள் மனந்தரும் அனுப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவோடு ஜெபம் முடியும். அந்த அனுபவம் நமக்கு ஒவ்வொரு தேவை. நிகழ்ச்சி எங்கெங்கிருந்து பார்த்தாலும் நீங்கள் சோதனைக்கு தப்ப வேண்டுமானால் தேவைப்படுமானால் நீங்கள் என்ன செய்யணும், உலகம் முழுவதும் சோதனை வருது, சோதனை சொல்லிட்டு வராது என்றால் சொல்ல முடியாது. அதற்காக தான் ஆண்டவராக இயேசுக்கிறது கெத்தவன் தோட்டத்தில் ஏனென்றால் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் வேத பலத்த சத்தம் என்ற ஒரு ஜெபம் பண்ணால் வேத சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்கு தேவை. விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. அப்படி ஜெபிக்கும்போது ஏழு கடத்தில் உடைய சோதனைகள் நமக்கு போயிடும். அதுதான் ஆண்டு சொல்கிறார். அடுத்தபடியாக அவர் மறுபடியும் இன்னாந்தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் வண்ணம் பண்ணிலால் ஒழிய இது என்னை விட்டு இயங்கக்கூடாதாகியில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவு என்று ஜெபம் பண்ணார். அவர் பிறகு மறுபடியும் 2வது தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணிலால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதாகியில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடாவுன்னு ஜெபம் பண்ணார். அது பண்ணார் அருமையான தேசத்தை. ஆனால் சித்தத்தின்படி கேட்கிறார். நாம் இன்றைக்கு நாளில் பல ஆண்டுகள் என் விசுவாசிகளாக இருந்தும் பிதாவி சித்தத்தை கேட்டு தேர கிடையாது. திருமணமும் பிதாவி சித்தங்கள் செய்ய கிடையாது. அதே போல் படிப்பும் தேவசித்தமும் செய்ய கிடையாது. வீடு கருத்தும் தேவசித்தம் செய்ய கிடையாது. நாம் சுயமாகத்தான் செய்கிறோம் எல்லாம் சுயம். இதனால தான் நிறைய வீடுகள் இடிந்து விழுந்து கிடக்கிறது. அநேக வாழ்க்கை இடிந்து விழுந்து கிடக்கிறது. அநேக இன்னைக்கு எளிமை பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறதுனா சுயம் சுயத்தின் படி செய்வார்கள். அப்படி செய்யக்கூடாது. எது செய்தாலும்
பிதாவின் திட்டத்தின்படி செய்யணும், அவர்கிட்ட கேட்கணும், கேட்டு அதன்படி செய்தால் தான் அந்த கட்டடம் கட்டப்படும், அந்த குடும்பம் ஆசிரியப்படும், அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா படிக்கும். தேவை சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறது. அருமையான தேவச்சனமே, காலான் நிகழ்த்திய ஏழு கண்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதுதான் அவர் பிதாவின் சித்தத்தின்படி தான் கெச்சமின் தோட்டத்தில் ஏனென்றால் ஜெபம் பண்ணார், முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணார். அதே போல் என்றால் என் நான் ஜெபம் பண்ணும் வரையிலும் நீ கூட இருங்கள்னு சொன்னார். அது ஒரு சொன்னார் ஒரு மணி நேரம் அது நீங்கள் விழித்திருக்கக்கூடாதா என்று சொன்னார். அவர் ஜெபம் பண்ணி எட்டு மணி பண்ண தெரியாது, கூட இருங்கள்னு சொன்னார், விழித்திருந்து ஜெபம்னார். இன்றைக்கி அநேகர்கள் என்றால் விழித்திருந்து ஜெபம்லாம் கிடையாது. ஊதபக்கரபா சங்கரபா ரகவியா எனக்கு பல ஆண்டுகள் விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்குது. ஒரு நாள் சென்னை கடற்கரையிலே வெறியனாகவில்ல, நாங்கள் சில ஊழியக்காரர்கள் பல ஆண்டுகள் முன்னே விழித்திருந்து ஜெபம் பண்ணோம். 500 விண்ணப்பத்துக்கு 5 ஊழியக்காரர்கள் சாயந்தரம் 9 மணியிலிருந்து 5 மணி வரை ஜெபம் பண்ணோம். அதுதான் விழித்திருந்து ஜெபம், அநேக விண்ணப்பங்கள் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அருமையான தேவனே, அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டு கிரியை செய்வார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் விழித்திருந்தவர் அவர் திரும்ப வந்தபோது அவர் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் திகழ்ந்த நித்திரை அடைந்திருந்தது. அருமையான தேவச்சந்தமே, சீசர் கூட இருந்தால் கூட நித்திரமாகிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி அதனால் அநேக குடும்பங்களில் விழித்திருந்து ஜெபிக்கிற கிடையாது, அமாவாசை ஜெபம் கிடையாது, உலகிற ஜெபம் கிடையாது. அப்படி இருக்காதபடி நாம் என்ன செய்யணும்னா ஒரு மணி நேரமாவது விழுந்து ஜெபிக்கக்கூடாதுன்னு கேட்குறார். நாம் ஜெபிக்கும்போது கட்டுகள் அறுக்கப்படும், கண்ணீர்கள் மாறும், மரண கட்டு அறுக்கப்படும், வியாதி கட்டு அறுக்கப்படும், திருமண கட்டு அறுக்கப்படும், குழந்தை கற்பந்த கட்டு அறுக்கப்படும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7, கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய உடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிக்கடத்தாமல் ஒரு காரியம் செய்யாது. என் மகனை கேள், என் மகளை கேள், சற்று காலம் கடந்து போனாலும் உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும், நீங்கள் கட்டப்படுங்க. 6 மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு உலகத்தை வருகிறது, அதை நீங்கள் பார்ப்பீங்க என்று கத்த சொல்கிறார். ஒரு விக்கிரகம் உலகத்தில் இருக்குது என்று இருக்காது, உலகம் இருக்க விக்கிரகம் இருக்காது என்று கத்த சொல்கிறார். உங்களை நான் பாதுகாக்கிறேன், உங்களை தாங்குகிறேன், உங்களை சுமக்கிறேன், உங்களை ஏந்துகிறேன். 1 ஆசீர்வாதமா 2 ஆசீர்வாதமா தலைவர்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு கதை உங்களுக்கு திறந்தாச்சு, திறந்த கதை மூடாது, இனி நன்மை தான் இருக்கும், தீமை கிடையாது. அசுத்தாவி முற்றிலும் அழிக்கப்படுகிறது, விக்கிரக கோயிலாய் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. வேத வசனம் உலகம் முழுவதும் புறக்கிட்டு போகுது, யான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக ஆண்டு தந்தார், இது சந்தோஷமான செய்தி, நற்செய்தி, இதில் ஒரு குறையும் இருக்காது, நிறைவாக இருக்கும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறோம் கண்டறிகிறான். அது தவிர இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத மான காரியம் ஒன்று உண்டோ, என் மகனை கேள், என் மகளை கேள். ஒரு கூட்டத்தில் உங்களை கொண்டு பேசுக்கல, ஆவியான பேசுகிறார். இது ஆவியான ஒரு சத்தம், இது கர்த்தருடைய சத்தம், இது உங்களை துணிக்கிறது. சாத்தாங்கள்லேருந்து புறப்படுக்கிறான், விக்கிரங்களுக்கு பிறப்புக்கிறது, வியாதி உங்கள்கிட்ட பிறப்புக்கிறது, பாவங்கட்டு போகிறது, சாகுபடுக்கிறதுக்கு அதனுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் தீர்ந்து போகுது. ஒரு குறைவை நிறைவாக்குறேன், எத்தனை பேரை நான் தொடணும் தொட்டுக்கிறேன், கட்டுகளாக அறுத்துருக்கிறேன். 2 வியாதி, ஒரு கையிலேருந்து புறப்பட்டு போகுது, ஒரு காலில் உள்ள வியாதி கடந்து போகுது, வயிற்றுக்குள்ள ஒரு பூச்சி இருக்குது அது வெளியே போகுது. நான் உங்களை பாதுகாத்து இதுவரை உங்களை எப்படி பாதுகாத்தனோ அதை விடல, விசேஷமாக பாதுகாக்க போகிறேன், அற்புதம் செய்கிறேன், அதிசயம் செய்கிறேன், எனக்கு குறைவு இருக்காது, நிறைவாக இருக்கும். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறித்து கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். அகழ்ந்திருப்போம் என்ற வசனம் ஒளிபரப்பப்படும், கட்டுகள்லாம் அறுக்கப்பட்டது. திரு தர்சனத்தை காட்டுகிறார், ஒவ்வொருக்கும் துப்பத்தை பேசுவார், தர்சனத்தை பேசுவார், வசனத்தை கொண்டு பேசுவார். ஆடல் பாடல் ஹாட் பற்றி பாடுங்க,
மிகாவில் தூதன் இங்கே வந்திருக்கிறான், உங்களை பாதுகாக்க வந்திருக்கிறான், யாருக்கு எந்த கஷ்டம் வராது, திங்கக்குட்டிகள் ஆட்சியன் பற்றி ஆகிறதுக்கும் ஒரு நன்மை விடாது. என் மகனை கேள், மகளை கேள், ஒரு வயிற்றுக்க கொஞ்ச அக்கால ஒரு பூச்சி இருக்கு அது வெளியே போகுது, ஒருக்கு வயிற்றுக்க ஒரு கட்டி இருக்கு வெளியே போகுது, ஒரு ஆவி வந்து வயிற்றுக்கிறது வியாதி அதுவும் போகுது. உங்களை பாதுகாத்து கொண்டே என்னை அற்புதம்தான், என் ஆச்சரியந்தான், எனக்கு குறை கிடையாது. நிச்சயமாக உங்கள் வீட்டை காட்டுகிறேன், உங்கள் குடும்பத்தை காட்டுகிறேன், உங்கள் ஊரும் பாதுகாக்கிறேன். தேசத்தில் பல மாற்றங்கள் இருக்கும், அதை பார்ப்பீங்க. இப்போது இருக்கிற மாதிரி வேறு விதமாக இருக்கும். உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை தாங்குகிறேன், உங்களை சுமக்கிறேன், உங்களை ஏந்துகிறேன். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறித்து அது ஆம் என்றும் ஆமே நந்தி இருக்குது. ஒன்றரை மாதத்துக்குள்ள ஒரு அற்புதம் இல்லை, இரு அற்புதம் இல்லை, மூன்று அற்புதம் நடக்கும். இதை கண்டு ஆச்சரிய கடுவீங்க. கத்தர் உங்களை மேய்ப்பராக இருக்கிறார், நீங்கள் ஆட்சி அடையவில்லை, அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒவ்வொரு விக்கிரகம் உலகத்தில் எத்தனை விக்கிரகம் இருக்கோ அவ்வளோவும் போயிடும், ஒரு விக்கிரகம் கூட உலகத்தில் இருக்காது. இதை கண்டு கொள்வீங்க. கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நிறைவேறிட்டு நான் சொன்னேன் அதை செய்வேன், அதை முடிப்பேன், புரிந்து விட்டேன். எல்லா ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷமாக இருங்க. கத்த சொன்னது நிறைவேறும், நிறைவேறிட்டு ஒரு தூதல் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். ஒரு முள் ஒரு வயிற்றுக்கிறது போகாதபடி இருக்குது. பல மாதங்களாக அந்த முள் வெளியே போகுது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, கை கால் வலிகள் போகுது, வியாதி போகுது, பாவம் போகுது, தாவம் போகுது, மரணக்கட்டு அறுக்கப்படுகிறது. எல்லாம் கண்டு சந்தோஷப்படுவீங்க. கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டு அப்படியே நடக்கும், நடந்து விட்டது. இது சத்தியம், இது உண்மை. எடுத்து இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த ஊதியத்துக்காக ஒவ்வொருவரும் வாரத்தோடு செவிங்க. உங்களுக்கு கத்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி இந்த ஊதியத்தை தாங்க வேண்டுமானால் நீங்கள் கூகுள் பேயில் காணிக்க அனுப்பி வைங்க. கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 2657455050, 2657455551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.